சபரிமலையில் ஐயப்பனை பார்க்க வர கூட்டமோ, பழனியில் முருகனை பார்க்க வர கூட்டமோ, ஏன் திருப்பதியில் வெங்கடாச்சலபதியை பார்க்க வர கூட்டத்தை விட நடிகர் விஜயை பார்க்க வர கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். இந்த வீடியோவில் ரீசண்டாக நடிகர் விஜயை சுற்றி நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றியும் அவரை சுற்றி நடக்கிற சூழ்ச்சிகளை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக நடிகர் விஜய் வந்து கோட்பட ஷூட்டிங்காக கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்துக்கு போயிருந்தார். அங்கே இருக்கிற ரசிகர்கள் கூட்டத்தை பார்த்து நடிகர் விஜயை மிரண்டு போயிருக்கு. அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வந்து சாமியை பார்க்குறக்கு பக்தர்கள் எந்த அளவுக்கு அமைதியாக பொறுமையாக இருந்து தரிசனம் பண்ணிட்டு வருவாங்களோ அந்த அளவுக்கு ரசிகர்களும் வந்து நடிகர் விஜயோட வருகைக்காக காத்திருந்ததை பார்த்து நடிகர் விஜயை வந்து சாய்க்காயிருக்கிறாரு. காலையில் மத்தியானம் நைட்டுன்ட்டு டைமே பார்க்காம கிட்டத்தட்ட நைட்டு 2 மணிக்கெல்லாம் உட்காந்து விஜய் எப்படா வருவார்னு பார்த்துட்டு வந்திருக்காங்க நம்ம மஞ்சுமல் பாய்ஸ். கேரளாவில் சேட்டன்கள் வந்து விஜய்க்கு கொடுத்த வரவேற்பை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்கள்லாம் புறாமப்படுற அளவுக்கு தான் வந்து கேரளா ரசிகர்கள் வந்து அவங்களோட அன்பை வந்து பொழிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தளபதியை எங்கேயோ கேரளாவில் வந்து இந்தளவுக்கு கொண்டாடுறாங்களே, இந்தளவுக்கு அவங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்கள்லாம் கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருந்திருக்கோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நடிகர் விஜய் வந்து இவ்வளோ அன்பு மழை பொழிகிற கேரளா ரசிகர்கள் பார்த்துட்டு மனச ஒரு நிமிஷம் வந்து தலகால் புரியாமல் குழந்த மாதிரி ஆகிட்டாருங்க. அவர் பாட்டுக்கு ஓடுறாரு, குதிக்கிறாரு, வேன்மையில் ஏறாரு, செல்ஃபி எடுத்துக்கிறாரு, அவரோட சந்தோஷத்தை வந்து பார்த்துக்கிறதுக்கு அளவே இல்லை. அந்தளவுக்கு மனசை வந்து அங்கே இருக்கிற ஷூட்டிங் டேஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ரசிகர்களோடு இருந்திருக்கிறாரு. உண்மையாகவே கேரளாவில் இருக்கிற உச்ச நடிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நாங்களே இங்கே உசுரை கொடுத்து நடிச்சிட்ருக்குறோம், எங்கேயோ தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு நடிகரை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பல உச்ச நடிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயிற்றுச்சலாகவும் வயிற்றில் கொஞ்சம் புளியும் கரைச்சிருக்கும். ஆனால் அவங்க பயப்பட போகிறதில்ல. ஏன்னா வந்து நடிகர் விஜய் வந்து நீ அரசியலுக்கு வர போகிறாரு, படத்துக்கெல்லாம் முழுக்கு போட்டார்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அப்புறமா இன்னொரு விஷயம், இந்த கீர்த்தி சுரேஷோட செல்ஃபி வீடியோவோ இல்லை அன்சிகா மோத்வானியோட செல்ஃபி வீடியோவோ வந்து ட்ரெண்ட் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் நடிகர் விஜயோட செல்ஃபி வீடியோ வந்து ரொம்பவே ஃபேமஸு, ரொம்பவே ஸ்பெஷலும் கூட. ஏற்கனவே வந்து நெய்வேலியில் ஒரு செல்ஃபி வீடியோ போட்டிருந்தாரு, அது தன்னோட பலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தது. இப்போ கேரளாவில் திருப்பியும் ஒரு செல்ஃபி வீடியோ போட்டிருக்கிறாரு. அது என்னென்னா வந்து நான் தனியால் இல்லைடா, எனக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த செல்ஃபி வீடியோவை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் விஜய் வந்து எந்த அளவுக்கு தன்னோட பரவச நிலை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு நிமிஷம் வந்து அந்த வீடியோவை ரீகால் பண்ணிட்டு வந்து பாருங்கள். விஜய் வந்து கேரளாவில் இருந்த நாட்கள் எல்லாமே வந்து அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து மறக்க முடியாத நாட்களாக தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து நடிகர் விஜய்கிட்ட ரசிகர்களை எதிர்பார்க்குறதே வந்து அந்த சின்ன சின்ன க்யூட் மூமெண்ட்ஸ் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி அவர் வந்து ரசிகர்களை வந்து ஒவ்வொருத்தர் மாலையோட நிற்கும் போது நடிகர் விஜய் ஓடி போய் வந்து அந்த மாலையை வந்து வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா டைம் ஆச்சு, ஏன் போங்க போங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய க்யூட் திங்ஸ் எல்லாம் வந்து அந்த வீடியோஸில் நம்ம பார்க்க முடியுது. சோசியல் மீடியாவில் நிறையா வீடியோஸ் வந்து அவரோட க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கே மனசு இந்தளவுக்கு ஒரு ஜாலியாக இருப்பாரா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ஜாலியான பர்சன் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்தளவுக்கு வந்து குழந்தைய மாறிட்டு வர்றது இப்போ ரீசெண்ட் பீரியடில் தான் நம்ம பார்க்க முடியுது. அந்தளவுக்கு வந்து ரசிகர்கள் கூட அவர் வந்து ஜாலியாக இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் விஜய் ரசிகர்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறாரோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா வந்து அவர் அரசியலில் வந்து இறங்கிட்டார், ஆல்ரெடி அரசியலில் கால் வச்சாச்சு. ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் ரசிகர்களை பார்க்க முடியாதோ, மக்களோட மக்களாக தான் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும், அதனால் ரசிகர்கள்னு ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து நம்ம கொண்டாட முடியாதோ அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் வந்து இப்போ இருக்கிற ரசிகர்களை விஜய் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்புறமா கேரளாவில் விஜய் இருந்து கெட்டப் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரிஞ்சுது. என்னடா அந்த மனுஷனுக்கு வயசு ஆகுதா இல்லையா, என்னடா ஒவ்வொரு வருஷமும் வயசு ஏறிட்டே போகுது, என்ன கேட்டப் போட்டாலும் மனசை எங்காவே தெரிகிறாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து ஃபுல் க்ளீன் ஷேவில் வந்திருந்தார், விண்டேஜ் மாதவன் மாதிரி இருந்த அப்படி அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக சாமா வந்து இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படி இருந்தாலும் வந்து இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து விஜயை வந்து சும்மா விடுறதில்லை. அவர் வந்து எங்கே வந்தாலும் என்ன பண்ணாலும் சோசியல் மீடியாவில் அவரை பற்றி ஒரு நெகட்டிவாக வந்து போட்டே இருக்கிறாங்க. அது என்ன வந்து ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன், அதில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ரசிகர் வந்து லிப்டு லிப்புக்கு சடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் தவறாக வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அது நடிகர் விஜய் கிடையாது,
நடிகர் விஜய் மாதிரி அந்த கெட்டப்பில் இருக்கிற கன்னட நடிகர் துனியா விஜய். அவர் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சாப்பாடு மாதிரி மாறிட்டு இருக்கும்போது ஒரு நடிகர் உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டு அப்படி லிப்டு லிப்பு. அதை வந்து நடிகர் விஜய்க்கு தான் வந்து ஒரு ரசிகர் வந்து கேரளாவில் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுத்த விட்டுருக்கானுங்க சோசியல் மீடியாவில். ஏண்டா உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு தான் ஒவ்வொரு விஜயோட ரசிகர்களோட கேள்வியாக இருக்குது. தூங்கி எந்திரிச்சாவே வந்து விஜய் வாழ்க அப்படின்னு ஒரு பக்கமோ விஜய் ஒழுகன்னு ஒரு பக்கமோ கூட்டம் கூட்டமாக சோசியல் மீடியாவில் கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கிறானுங்க. ஆனால் நான் அரசியலுக்கு போகிறேன்னா கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கடா அனத்தாமி இருங்கடான்னு எவனும் கேட்கறது இல்லை. இனி எங்கே வாழும் உன விடமாட்டேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கிறானுங்க. இது எதுக்குன்னா வந்து விஜயோட அரசியல் பயணம் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் வந்து விஜய் வந்து இருக்க போகிறாரு, அவர் வந்து போட்டியிட போகிறாரு அப்படிங்கிறத வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. இப்போ இருக்கிற ஒரே டவுட் என்னென்னா வந்து அப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி கட்சியோட களத்தை எதிர்கொள்வாரா இல்லை வந்து தனியாக நிற்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா வந்து தனியாக தான் நிற்பாருன்னு நினைக்கிறேன். தனியாக நின்று தன்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆசைப்படுவார், தன்னோட பவரை வந்து நிரூபிக்கிறதுக்கும் ஆசைப்படுவார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஒருவேளை கமல்ஹாசனோட இணைந்து வந்து ரெண்டு பேர் கூட்டணி போட்டு நல்லதை செய்வாங்களோ அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்கிறாங்க, அது ஆண்டவனுக்கு தெரியும். அப்புறமா வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து அதிகமாக வராத விஜய் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தனால ரெகுலராக வந்து ரீசெண்டான அப்டேட் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் திறந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. என் நாட்டில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, இப்போ 10th+2 பப்ளிக் நடக்குது, எக்ஸாம் நடக்குது, அது சம்மந்தமாகவும் வந்து மாணவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தும் கூட போஸ்டெல்லாம் போட்டிருக்கு அப்படி. அப்புறம் நாட்டையே ஒழுக்கின சிஏஏ சட்டத்தை வந்து எதிர்த்தும் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதுக்கு கூட இவனைகளாம் ஒரு சிலரெல்லாம் வந்துட்டு ஏப்பா நீ வந்து சிஏஏ சட்டம் வந்து மத்திய அரசு தானே கொண்டு வந்துச்சு, மத்திய அரசுங்கிற வேர்டே வந்து உங்களோட பதிவில் இல்லையே, ஏன் அப்போ மத்திய அரசுக்கு வந்து நீங்கள் கூட்டாளியா பங்காளியா அப்படின்றலாம் கேட்டுட்டு கமெண்ட் அடிச்சுட்டுக்கிறானுங்க. அதில் ஒரு கட்சி தலைவர் சுதந்திரமாக ஒரு கருத்தை சொல்கிறது கூட விட மாட்டேங்கிறானுங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க நம்ம ஹேட்டர்ஸு. அப்புறமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நடிகர் விஜய் வந்து பொட்டு வச்சுட்டு வந்திருந்தார். உடனே இந்த பொட்டு வச்சுட்டு வந்தோன்னே டேய் இவர் வந்து பிஜேபி சப்போர்ட்டரா பாரா பொட்டெல்லாம் வச்சுருக்குற அப்படி, டேய் நீ சங்கிதானே அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் அடிச்சுட்டுக்கிறானுங்க. ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஒரு பொட்டு வைக்கிறது குற்றமாடா, ஏன் இப்போ பிடிஆர் டிஎம்கே பிடிஆர் இருக்கார்ல அவரு கூட டெய்லி நல்லா சந்தனம் பொட்டில் வச்சுட்டு வர்றாரு, அதுக்கு வேண்டி அவர் என்ன பிஜேபி சப்போர்ட்டரா இல்லை பிஜேபியில் இருக்கிறாரா, திருந்து கிட கொஞ்சமாவது. ரீசெண்டாக நடிகர் விஜயோட அப்பா அதாவது எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் கூட நடிகர் விஜயோட அரசியல் பயணத்தை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்னென்னா வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் அவர் தான் வந்து புஷி ஆனந்த், அவர் வந்து விஜய் வந்து தவறான வழியில் வழி நடத்துகிறாரோ அப்படின்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா வந்து இந்த விஜய் மக்கள் இயக்கத்தோட கட்சி நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவர் போய் தனியாக ஒரு பெஞ்சில் போய் சாஞ்சு உட்காந்துட்டு ஒருத்தரை வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்லி அந்த ஃபோட்டோவை ஒரு குரூப் இருக்கிறாமா அந்த குரூப்பில் நடிகர் விஜயும் இருக்கிறாராமா அந்த குரூப்பில் வந்து அந்த ஃபோட்டோவை வலுக்கட்டாயமாக போட வச்சு அதை ஒரு 100 பேர் செட் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து எஃபர்ட் எடுத்து இந்த பொதுச் செயலாளர் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் வந்து சீன் போட்டிருக்கிறாரு, பொய்யான விஷயங்களை வந்து நடிகர் விஜயை வச்சு நம்ப வச்சுட்டுருக்கிறாரு, இந்த மாதிரி கட்சிக்காக பாடுபடுறேன்னு சொல்லிட்டெல்லாம் இப்படி ஒரு கட்சி நிர்வாகி வந்து எங்கேயுமே இருக்க மாட்டாங்க நான் பார்த்தது கிடையாது, இப்படி வந்து விஜய் வந்து புஷி ஆனந்தை நம்பிட்டு இருக்கிறாரு, இது எங்காவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஏதோ ஒரு இதில் பேசியிருப்பார் போல இருக்குது. அந்த விஷயங்களும் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் என்னடா நடிகர் விஜயோட அப்பாவே இந்த அளவுக்கு விஜயை பற்றி இப்படியெல்லாம் நம்புகிறாரு, விஜய் வந்து தப்பான பாதையில் போயிட்டுருக்காரோ அப்படின்றலாம் வந்து ரசிகர்களை குழப்பி விட்டுருக்குது இந்த சம்பவம். இந்த கூட் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி தான் வந்து இப்போ கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேடியத்தில் எடுத்து முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதுதான் வந்து இன்றைக்கி கேரளாவில் இவ்வளோ பெரிய ஹாட் ட்ரெண்டான இந்த செல்ஃபி வீடியோலாம் உலா வர்றதுக்கு காரணம். இந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து எடுக்க வேண்டிய இடம் வந்து இலங்கை தான், இலங்கையில் இருக்கிற ஒரு ஸ்டேடியத்தில் தான் இந்த கிளைமேக்ஸ் வந்து எடுக்கப்பட வேண்டியது. அது ஒரு சில காரணங்களுக்காகவும் ஒரு சில எதிர்ப்புகளுக்காகவும் வந்து இலங்கையில் வந்து ஷூட் பண்ணல. ஏன்னா வந்து ராஜபக்சேவோட பையன் வந்து நடிகர் விஜய் வந்து கட்சி துவங்கினதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதை எதிர்த்து வந்து ஓ நீங்கள் இடையில ஒன்று செஞ்சிட்டீங்களா, ஓ அப்போது ராஜபக்சேக்கு உங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து நெகட்டிவ் கமெண்ட்டில் போட்டு வறுத்து எடுத்தானுங்க. அதே மாதிரி
இலங்கையில் அத்தனை தமிழர்கள் கொன்று குவிச்சாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் இலங்கையில் போய் ஷூட்டிங் நடத்தலாம், எப்படி நீங்கள் இலங்கைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுத்து, அட போதண்டா சாமி ஆளை ஒழுங்குறேன், நான் இங்கேயே இந்தியா கூட ஏதோ ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது தான் வந்து கேரளா. ஆனால் பாவிகளா, நடிகனுக்கு வந்து இந்த மொழி மதம் இனம் இந்த வேறுபாடே கிடையாது. எந்த இடத்துக்கு வேணாலும் போவாங்க, எந்த மொழியை வேணாலும் பேசுவாங்க, யார் கூட வேணாலும் பழகுவாங்க, யாரோட ரசிகராக கூட இருப்பாங்க. அது வந்து தீர்மானிக்கிறது வந்து ஒரு நாடோ ஒரு கட்சியோ ஒரு மக்களோ வந்து கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்குங்க. நடிகனை வந்து நடிகனாக இருக்க விடுங்க, அவனை வந்து சுதந்திரமாக செயல்பட விடுங்க. இந்த கோட்பாடத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பாக வந்து ரஷ்யா போகிறதா வந்து இந்த படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க. உடனே ஓடி போயிட்டு, அப்போ விஜய் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாரா, ரஷ்யா போய் உட்காந்துருவாரா, என்னையா நீங்கள் கட்சி ஆரம்பித்தோன்னே இப்படி ஓட்டு போடாமல் போய் உட்காந்துட்டீங்கன்னா எப்படி உங்களை நம்பி கட்சியை நம்பி நாங்களாம் இப்படி ஓட்டு போடுறது அப்படின்ட்டு ஒரு சில கிறுக்குகளாக கிளம்பியிருக்கிறானுங்க. அப்புறமா இந்த கோட் படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த கோட் படத்தில் ஒரு சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட் இருக்குது. அது என்னென்னா வந்து பொதுவாக வெங்கட் பிரபு படங்களில் கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு இளமை இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் வந்து எடுக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கிரிக்கெட் மைதானத்தில் யார் கெஸ்ட்டாக வர போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவீங்க. ஏன்னா வந்து தலை தோனி தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு சீனில் வந்து நடிக்கிறதா வந்து வதந்திகளா இல்லை அபிஷியலான்னு தெரியல, அப்படி ஒரு நியூஸ் வந்து சுற்றிட்டு இருக்குது. ரோமராக கூட இருக்கலாம், ஒரு வேளை தோனியே வந்து நின்று நம்மளை எல்லாம் பரவசப்படுத்தலாம், அது வந்து படம் ரிலீஸ் ஆனதை தெரியும். ஓகே, இந்த வீடியோட முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அது என்னென்னா வந்து இந்த கோட் படத்தை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து நடிகர் விஜய் வந்து தனித்து நின்னார்னா அவருக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட லைக்ஸ்லேயும் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் குயிக்காக உங்கள் ஹோம் பேஜை தேடி வரும். நன்றி, வணக்கம்.